அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். இந்திய சுதந்திரத்துக்காக தீரமுடன் பாடுபட்ட மாவீரன் வீர சாவர்கர், எண்ணற்ற இளைஞர்கள் மத்தியில் தேசபக்தி கனலை விதைத்து ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக மாறியவர். மதன்லால் ஆனந்த் கான்கரே என்று வீர சாவர்கரால் எழுச்சி பெற்று ஆங்கிலேயர்கள் மீது போ தாக்குதல் தொடுக்க துணிந்த இளைஞர்கள் ஏராளம் ஏராளம். 1909 டிசம்பர் மாதம் 21 தேதி நாசிக் நகர நாடக அரங்கில் கணேஷ் சாவர்கருக்கு ஆயுள் தண்டனை வழங்கிய மாஜிஸ்திரேட் ஜாக்ஷனை ஆனந்த் கான்கரே என்ற வாலிபன் சுட்டுக் கொண்டார். இதில் பலர் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களில் ஒருவன் போலீசாரின் கொடுமைகளை தாங்க முடியாமல் அரசு தரப்பு சாட்சியாகி சாவர்கர் லண்டனிலிருந்து அனுப்பிய துப்பாக்கியால் தான் ஜாக்சன் துடப்பட்டார் என்ற தகவலை தெரிவித்து விட்டான். இதையடுத்து ஆங்கிலேயர்கள் வீர சாவர்கரை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். லண்டனில் கைது செய்யப்பட்ட சாவர்கரை இந்தியாவுக்கு அனுப்பி விசேஷ நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்துமாறு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதற்கிடையே ஐரிஷ் புரட்சியாளர்கள் சாவர்கரை சிறையிலிருந்து தப்புவிக்க செய்ய முயற்சிகள் மேற்கொண்டு வந்தார்கள். அதனால் சாவர்கர் தப்புவிக்கப்பட்டால் தங்களுக்கு அவமானம் என்று கருதிய பிரிட்டிஷ் அரசாங்கம் 1910 ஜூலை முதல் தேதியன்று எஸ்எஸ் மோரியா என்ற கப்பலில் சாவர்கரை இந்தியாவுக்கு அனுப்ப முடிவு செய்தது. இப்படித்தான் இந்தியாவுக்கு செல்வதற்கு முன்னால் மக்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சாவர்கர் பிரான்சிலும் அயர்லாந்திலும் இந்தியாவிலும் உள்ள தம்முடைய ஆதரவாளர்களுக்கு நெருப்பு துண்டுகளே வார்த்தைகளாய் சமைத்த கடிதம் ஒன்றை எழுதி சிறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் வெளியே அனுப்பினார். லண்டன் இந்தியா ஹவுஸ் தேசபக்தர்களால் அக்கடிதம் நகலெடுக்கப்பட்டு அனைவருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த கடிதத்தின் வாசகம், என் உயிருக்கு இனியவர்களே, நமது தாய் திருநாட்டை பீடித்த கெட்ட காலத்திற்கு இன்னும் கொஞ்சம் இயக்கு சக்தி இருக்கிறது என்பதன் அறிகுறிதான் நான் பிடிபட்டு விட்ட நிகழ்ச்சி. ஒரு நாட்டை மற்றொரு நாடு அடிமைப்படுத்தி அந்த நாட்டு மக்களை பஞ்சைகளாக்கி அவர்களை சுரண்டி சுக வாழ்வு வாழும் கூட்டம், விரும்பும் கூட்டம் உலகில் பெருத்து விட்டது. ஆனால் மனிதன் என்று பிறந்து விட்டால் அவன் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் முடிவு ஒன்றுதான், எல்லோருக்குமே எட்டடி நிலம்தான் சொந்தம், கடைசியில் எரிய அல்லது புதைபட. இயற்கையின் இந்த தவிர்க்க முடியாத நீதி அல்லது நீதியை உணராத மனித கூட்டம் உலக ஜீவிதத்தின் குறுகிய காலத்திற்குள் ஒருவரை ஒருவர் அழித்தும் சுரண்டியும் வாழ விரும்புகிறது. அடிமை நிலையை தனி மனிதனுக்கு கூட ஆண்டவன் அனுமதிக்கவில்லை. ஆனால் ஒரு மிலேச்ச கும்பல் ஒரு நாட்டையும் 36 கோடி மக்களையும் அடிமைப்படுத்தி ஆள நினைக்கிறது. இருப்பினும் அந்த கொடுங்கோல் ஆட்சியின் அஸ்தமன நாள் நமது புண்ணிய பூமியிலேயே ஒரு நாள் விடியாமல் போகாது. நான் உங்களை எல்லாம் ஒன்று திரட்டி இணைத்து நம் தாய் திருநாட்டின் விடுதலைக்காக அறம் பாடுபட்டேன். நான் நாமாகி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு பெரும் தலைவலியை கொடுத்து வருகிறோம். அந்த தலைவலிக்கு காரணமான என்னை பிரிட்டிஷ் அரசு கைது செய்து விட்டது. நான் மீண்டும் உங்களை எல்லாம் பார்ப்பேனா அல்லது இதுதான் நமது இறுதியான பிரிவா என்பதை சொல்ல முடியாத நிலை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லலாம், இந்திய அன்னைக்கு நான் ஒருவன் தானா பிள்ளை? இல்லவே, பல கோடி பிள்ளைகள் உண்டே பாரத அன்னைக்கு. அநேகமாக பிரிட்டிஷ் அரசின் தூக்கு மேடை என் உயிரை விழுங்கிவிடும். நான் பிடிச்சாம்பலாகி அந்தமான் தீவுகளில் காடுகளிலோ கடற்கரையிலோ புனித கங்கை பேரலைகளிலோ கரைந்து போகலாம். ஆனால் என் உள்ளத்தினுள்ளே கொழுந்து விட்டெறியும் சுதந்திர ஆவேச ஜோதி ஒரு நாளும் மனையாது. என் உடல் வெந்து சாம்பலானாலும் கரைந்து உருகினாலும் எனது இதயத்தை ஆக்கிரமித்துள்ள தாயக விடுதலை உணர்ச்சி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் அஸ்தமனத்தை பார்க்காமல் அடங்காது. நாம் மூட்டிய விடுதலை தீ, நாம் வளர்த்த தியாக உரை ஒருபோதும் அணையாது. இந்த மோசடியான அந்நிய ஆட்சியை சுட்டு பசுக்காமல் அது அணையப் போவதில்லை. பிரிட்டிஷ் ஆட்சியின் அஸ்தமனம் தான் நமது சொந்த ஆட்சியின் உதயக்காலம். அந்த பொன்னான உதயகாலம் ஒரு நாள் விடியவே விடியும். நமது மக்கள் கொதித்து எழுந்து விட்டால், குமுறி கிளம்பி விட்டால் இந்த நாசகர பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் ஒரே நொடியில் பொடி சூரணமாகிவிடும். அதற்காகவே நாம் நம்மை ஆகுதியாக்கிக் கொண்டோம், வாழ்வை இழந்தோம், வருவாயை துறந்தோம், வறுமையில் வாடினோம். இருப்பினும் நம்மில் எவரும் லட்சிய பயணத்திலிருந்து இம்மி அளவும் வழி விசகவில்லை.
இடையில் நான் பிடிபட்டு விட்டேன். தாய் நாட்டுக்காக என்னை தியாகம் செய்து விட்ட நான் தாய் நாட்டுக்காகவே சிறைப்பட்டிருக்கிறேன். தாய் நாட்டுக்காக சாகவும் போகிறேன். இதுவும் என் தாயின் ஆணைதான். ஏனெனில் விடுதலைக்காக நாம் விலை கொடுத்தே ஆக வேண்டும் அல்லவா? விலை கொடுக்காமல் எதை வாங்கினாலும் அதற்கு மதிப்பில்லை அல்லவா? எனவே இன்று நான் போகிறேன், நாளை இந்த கேடுகட்ட அரசு உங்களையும் இதே வழியில் இழுத்து வரலாம், வரட்டும். 36 கோடி மக்களின் சுதந்திரத்துக்காக சுபிக்ஷத்துக்காக நம்ம 36 லட்சம் பேராவது சாக வேண்டாமா? சாவோம். ஆனால் சாகும் வரை நமது கடமையை செய்ய வேண்டாமா? ஆகவே ஒரு வினாடியை கூட வீணடிக்காதீர்கள். தேச விடுதலைக்காக முடிந்த வரைக்கும் சேவை செய்து கொண்டே இருங்கள். சேவைக்கு மத்தியில் சாவதே சிறந்தது. அதுவே மனிதனின் தலையாய கடமை. எந்த சூழ்நிலையிலும் தாய் நாட்டை மறந்து விடாதீர்கள். தாய் நாட்டு விடுதலைக்காகவே சூழ்நிலைகளை பயன்படுத்துங்கள். இதுதான் என் அருமை நண்பர்களுக்கு நான் கூறும் கடைசி செய்தி. யாரும் என்னை பற்றி இம்மியளவும் கவலைப்பட வேண்டாம். நாட்டு கவலையே உங்கள் கவலையாகட்டும். உங்கள் கவனம் முழுவதும் அதிலேயே சொல்லட்டும். துணிவை தளரவிட்டு விடாதீர்கள். துணிவை இழந்த மனத்தில் கோழைத்தனம் கூடுகட்டி குடிபுகுந்துவிடும். இதை மறவாதீர்கள். சென்று வருகிறேன். அனைவருக்கும் வீர வணக்கங்கள். அன்புடன் வி.டி. சாவர்க்கர் என்று குறிப்பிட்டிருந்தார். எப்பேற்பட்ட தேசபக்தி அந்த உள்ளத்தினுள் குமுறிக் கொண்டிருந்திருக்கிறது. அன்பர்களே, மறக்க மாட்டோம் தேசபக்தர்களை. தொடர்வோம். உங்கள் கிரி.